வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆலு கோபி க்ரீன் கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஆலு கோபி ஹரா கறின்னு கூட இதை சொல்லலாம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த க்ரீன் சப்ஜிக்கு நம்ம முதல்ல ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி தேவை. கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் நல்ல ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்ச கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை டைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி, அதாவது கால் கப் அளவுக்கு நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். மசாலா ஃப்ளேவருக்கு ஒரு 10-12 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி விழுது சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம கிரேவியோட பேஸ் ஃப்ளேவர். முக்கியமாக இந்த கிரேவிக்கு தக்காளி எதுவும் தேவையில்லைங்க. ஸோ தக்காளி விலையேறின காலத்தில் இந்த கிரேவி நம்மளுக்கு கை கொடுக்கும். இது நீங்கள் கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு திக் கறி சப்ஜி மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நம்மளோட மேஜிக் இன்க்ரீடியண்ட்டான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சப்ஜிங்கிறதுனால அதில் ஒரு மசாலா ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசனை சீக்கிரம் போகிறதுக்காக இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பொடிகள் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ட்ரை சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பச்சை பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, புதினா கொத்தமல்லியெலாம் போட்டு அந்த பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை பேஸ்ட்டில் நம்ம பச்சை பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதையுமே இந்த கடாயில் நீங்கள் ட்ரையாக சாட்டே பண்ணாதான் அதோட பச்சை வாசனையுமே போகும். மறக்காமல் ஒரு 1/2 கப் தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அலம்பிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்சி ஜாரில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இந்த விழுது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 உருளைக்கிழங்கை நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக டைஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கை பிரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கோட கம்பேர் பண்ணால் காலிஃப்ளவர் சீக்கிரமே குக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம காலிஃப்ளவரை நல்லா அலம்பிட்டு வெந்நீரில் போட்டு எடுக்கும் போது அதில் ஒரு 25% ஏற்கனவே காலிஃப்ளவர் குக் ஆகிடும். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 பங்கு குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கணும். மூடி போட்டு மூடினதுனால அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ திறந்து கலந்து விட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1/4 பங்கு வெந்துடுத்து இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை நல்லா டைஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஹாட் வாட்டரில் போடும்போதே அதே ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் குழியும் உப்பு இறங்கும். கோபி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ காய்க்கும் சேர்த்துட்டு நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா வேகணும். அதுக்காக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா உருண்டைகள் இல்லாதபடி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா நம்மளோட குக்கான காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மிக்சரை சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கடலை மாவு மிக்சரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காகி சப்ஜி மாதிரி ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு கடலை மாவோட பச்சை வாசனையுமே போயிடும். கடலை மாவு இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு ஒரு திக்கனிங் ஏஜென்ட். ஒரு மூடி போட்டு 3-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை கையில் சேர்த்துட்டு நல்லா கசக்கிட்டு இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 மினிட்க்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா 6-6 கிரேவிலேருந்து நல்லா திக்க கறி மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சப்பாத்தி கூட சாதத்து கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.